தருமபுரி மாவட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகனுக்கு தொடர்புடைய 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் விவேகானந்தனிடம் கேட்கலாம். விவேகானந்தன், இந்த 41 இடங்களும் தருமபுரி மாவட்டத்தின் எந்தெந்த பகுதிகளில் இருக்கின்றன, அது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா? கவியரசன், அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து ஐந்து முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இதில் இரண்டு முறை அமைச்சராகவும் பதவி வகித்து வந்தார். தற்பொழுது அவர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 11.32 கோடி அதிகமாக இருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் மட்டும் இல்லாமல் கே பி அன்பழகன் அவரது மனைவி, மகன், மருமகள் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது இன்று அவருக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இதில் தருமபுரி அவரது சொந்த ஊரான, அதாவது காரிமங்கலம் அடுத்த கெரகோடலியில் கே பி அன்பழகன் வீடு மற்றும் அவருக்கு தொடர்புடைய 6 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தருமபுரியில் லக்கிம்பட்டியில் உள்ள அவருக்கு தொடர்புடைய ஒரு பெயிண்ட் கிடையாது அன்பு ஏஜென்சி மற்றும் அதன் உரிமையாளர் வீட்டிலும் தற்பொழுது சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் தருமபுரி மாவட்டத்தில் இன்னும் வேறு சில இடங்களிலும் சோதனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விவேகானந்தன்.